வணக்கம் நண்பா. நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு முக்கியம் இல்லை, என்ன பண்ணிகிட்ருக்கோம் அதுதான் முக்கியம். இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா, ஓப்பன் கிராப் மெட்டடக் அண்ட் ட்விட்டர் கார்டை பற்றி பார்க்கலாம். நான் ஸ்பெசிஃபிக்காக ஏன் இந்த டாபிக் எடுக்கிறேன்னா, நான் ரீசெண்டாக யூடியூமில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, அவைலபிளாக இருக்குது, என்னென்ன டாப்பிக்ல இருக்குன்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். சர்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு ஃப்ளிப்கார்ட்டுக்கு போனேன். ஃப்ளிப்கார்ட்டில் போயிட்டு என்னென்ன புக் இருக்குது, வெப் சம்மந்தப்பட்ட எத்தனை புக் இருக்குது, என்னென்ன டாப்பிக்கில் இருக்குன்னு சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் வந்தேன். ஃபேஸ்புக்கில் வரப்போ இப்படி ஸ்லைட் பண்ணிகிட்டே இருந்து ஒரு ரியல் டைமாக காமிக்கிறேன். ஃபேஸ்புக்கில் குள்ளார வந்தோடனே அப்படி ஸ்லைட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸ்லைட் பண்ணிகிட்டே வரப்போ அப்படியே என்னடா இது, கோர்ஸ் வர கூகுள் பைத்தான் கிட்ஹப் அண்ட் ஹேர்ன் யுவர் கூகுள் ஐடி ஆட்டோமேஷன் வித் பைத்தான் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட். இப்படி பார்க்குறப்ப ஓகே, நம்ம இதை பற்றி தான் சர்ச் பண்ணிட்டு இருப்போம். இது மோஸ்ட் ஆஃப் ஆல் இதை தான் நான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன் மற்ற சைட்டில். என்னை இப்போ கிளிக் பண்ணி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இதை உள்ளார பார்த்து ஆகணும். அப்படின்னா இதை கிளிக் பண்ண வைக்கிறாங்க. அப்படி இதை கிளிக் பண்ணோடனே அவங்க அஃபிஷியல் சைட்டோட லிங்க் பண்ணியிருப்பாங்க ஃபேஸ்புக். அந்த இந்த சைட்டுக்கு வருது. இந்த சைட்டுக்கு வந்தோடனே கீழே வந்து என்னென்ன யார் எடுத்திருக்காங்க, எத்தனை பேர் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க, இதாங்க கிராஷ் கோர்ஸ் பைத்தான் இந்த மாதிரி ரிவ்யூ, அதுக்கப்புறமே எத்தனை பேர் இதுதான் ஆஃபர்டு பை கூகுள், கூகுளே ஓன் பண்ணுறாங்க, அப்போ ட்ரஸ்ட்டு தான் இருக்கும், சரி என்ரோல்மெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக என்ரோல்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபர்தராக பே பண்ணி இந்த கோர்ஸ் என்னென்ன செக்ஷன் அதுக்கப்புறம் அடுத்த ப்ரொசஸராக அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒன் மோர் திங்க், நான் இப்போ எங்கே ஆரம்பித்தேன்னா, நான் ஃபேஸ்புக்லேருந்து ஆரம்பித்தேன். இது வந்து ஹேட்ஸ்ன்னு இந்த விட்ஜெட் இங்கேருந்து ஆரம்பிக்குது பாருங்களேன். இந்த விட்ஜெட்ஸை வந்து ஆட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு ஆடு ஓகேங்களா. இங்கே ஒரு டைட்டில் நம்மளுக்கு பிடிச்சமான டைட்டில் கொடுத்துக்கலாம், டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம், இந்த மாதிரி ஒரு பட்டன் வச்சுக்கலாம், இந்த மாதிரி ஒரு இமேஜ், மேலே சில அட்ராக்டிவ்னா கண்டென்ட் ஓகேவா. இது ஃபேஸ்புக் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஆட்ஸ்ன்ஸ், ஃபேஸ்புக் ஆட்ஸ்ன்ஸ் ஓகேங்களா. ஓகே ஆட்ஸ்னே போகலாம், ஃபேஸ்புக் பாருங்களேன். இந்த மாதிரி ஃபைண்ட் நியூ ஃப்ரெண்ட்ஸ் வித் ஃபேஸ்புக் ஆட்ஸ், இங்கே பாருங்கள். இந்த மாதிரி அவங்களே கொடுத்துருக்காங்க எப்படி க்ரியேட் பண்ணுறது அக்கௌண்ட்டை, எப்படி ஃபோர்ஸ் பண்ணுறது, ஃபைண்ட் பீப்புள் எப்படி டார்கெட் கான்டாக்ட்ஸ் டிஃபென்ஸ் இந்த மாதிரி எப்படி அல்கோரிதம் ஒர்க் ஆகுதுன்னு சில ஆர்டிகல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை படித்து பார்த்து புரிஞ்சுட்டா ஓகே. இதை நம்ம இப்போ லாகின் பண்ணிட்டு இதுக்கான ஒரு பேமெண்ட் இருக்கும், சம் மனிஸ் பே பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு ஒரு டேஷ்போர்ட் கொடுத்துருவாங்க. டேஷ்போர்டில் டைட்டில் இந்த மாதிரி நம்ம ஃபேஸ்புக்கில் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு டைட்டில்ஸ், ஒரு இன்புட் பாக்ஸு, டிஸ்கிரிப்ஷனுக்கு இந்த மாதிரி பட்டன் வைக்கிறதுக்கு ஒரு இது, அதுக்கப்புறமேட்டு மேலே ஒரு கண்டென்ட் இமேஜ் போகிறதுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு சில பல இன்புட் பாக்ஸ் டேஷ்போர்டில் அவைலபிள் ஆகும். எத்தனை பேர் விசிட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க, கமெண்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க நம்மளோட இந்த போஸ்ட்டை அப்படின்னு சொல்லி நிறையா விசிட் பண்ண அக்கௌண்ட்ஸு எல்லா அக்கௌண்ட்ஸுமே இங்கே டிஸ்பிளே ஆகும். 1000 பீப்புளுக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி பே பண்ணுவோம். 1000 பீப்புள் விசிட் பண்ணாங்க இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம சம் மணி வந்து ஃபேஸ்புக்கு பே பண்ணுறோம். அதனால் அவங்களுக்கு நம்ம டெக் சம்மந்தப்பட்டதை நான் சர்ச் பண்ணியிருக்கேன். எது இப்போ நான் இந்த சமயத்தில் எத்தனை பேர் டெக்ஸ் சம்மந்தப்பட்டு சர்ச் பண்ணாலும் அவங்க ஸ்க்ரால் பண்ணுறப்ப இந்த போஸ்ட் டிஸ்பிளே ஆகணும்னு சொல்லி ஃபேஸ்புக்கு ஒரு அல்காரிதம் ரைட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. இப்போ தான் நம்ம டாபிக் வரையும் வரப்போகிறோம். இப்போ பே பண்ணாமல் எப்படி நம்ம இந்த மாதிரி ஷோ பண்ண வைக்கலாம் ஆட்ஸ் மாதிரியே அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் கோ. ஓகே, நம்ம இப்போ ஃப்ரீயாக எப்படி ஆட்ஸ் மாதிரியே டிஸ்பிளே பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இதில் என்ன அட்வான்டேஜ்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கூகுளில் நம்ம சைட் ரேங்க் ஆகும் ஓகேங்களா. எப்படின்னா, நம்ம சைட்டில் இந்த மாதிரி ஒரு போஸ்ட் விஜெட் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நம்ம போஸ்ட் போடுறப்ப இதை கிளிக் பண்ண வச்சுட்டு நம்ம ஆஃபீஷியல் சைட்டுக்கு வரும். சைட்டுக்கு வந்தோடனே ஓகே இதை நல்லா பிடிச்சிருக்கு, ஓகே ஃபர்தராக ரிசர்ச் பண்ணி பார்ப்பாங்க. நம்ம சைட்டில் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நம்ம எஸ்இஓன்னு சொல்லுவோம், அதை சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்ட்டு, அது வந்து நம்மளுக்கு ரேங்க் பண்ணித்தரும் கூகுளில். இப்போ நம்ம நார்மலாக ஒரு ரெடி பண்ணியிருக்கோம் ஒரு ஓகே, இந்த மாதிரி நான் ஒரு சாம்பிளான ஒரு லேஅவுட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 4 விட்ஜெட்ஸ், ஒரு பேனர் ஓகேங்களா. இதில் 4 கார்ட்ஸில் கிளிக் ஹேர்னு கொடுத்துருக்கேன், சம் ட்ரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்கேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு மாடல் ஷோ ஆகுது. இந்த மாடல் சம் கண்ட்ரோல் கொடுத்துருக்கேன் ஓகே. இது அப்புறம் பார்க்கலாம். இப்போ ஃபேஸ்புக்கில் இந்த லிங்க் எடுத்துகிட்டு போய் போஸ்ட் போகிற இடத்துல பேஸ்ட் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஃபேஸ்புக் ஆல்ரெடி நான் லாகின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு ஒரு சம் இமேஜஸ் நான் கொடுக்குற கண்டென்ட் டைட்டில் தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஷோ பண்ணியிருக்கேன். இங்கே ஷோ ஆகுது ஓகே. இது போஸ்ட் பண்ணால் என்னோடய ப்ரொஃபைலில் போஸ்ட் ஆகிரும் ஓகே. இதை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம சைட்டுக்கு ஷோ ஆகுதா ஓகே. ஓகே சூப்பர். இது எப்படி ஃபேஸ்புக்
எடுத்துக்கிறாங்கன்னா இது எப்படி போஸ்ட் மாதிரி டிஸ்பிளே பண்ண வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களே ஓப்பன் கிராப் ப்ரோட்டோக்கால்னு ஒரு சைட் வச்சுருக்காங்க. ஓப்பன் கிராப் ப்ரோட்டோக்கால்னு சொல்லி போட்டிங்கன்னா அவங்க சைட்டே வரும். கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் ஓப்பன் கிராப் ப்ரோட்டோக்கால்ன்ட்டு. இதில் வந்துட்டு இன்ட்ரடக்ஷன், பேசிக் மெட்டா, இந்த மாதிரி நிறையா டேட்டா கொடுத்துருப்பாங்க, இதை படித்து பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு நம்ம சிம்பிளாக ஒரு வெப்சைட் ஒன் மோர் திங்க் பண்ணணும் சொல்லிக்கிறேன். இப்போ ஆல்ரெடி வெப்சைட் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் உங்கள் இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணலான்னா நான் சொல்கிற ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ணி டிஸ்பிளே பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆல்ரெடி இந்த மாதிரிலாம் என் வெப்சைட் வச்சுருக்கேன், காப்பி பண்ணிட்டு போய் ஃபேஸ்புக்கில் போட்டேன்னா எனக்கு சம் இமேஜஸ், ஏதாச்சும் நம்ம வெப்சைட்டில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு இமேஜ் எடுத்துக்கும், ஏதாச்சும் ஒரு டைட்டில்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கும். ஓகேங்களா, நான் சொல்கிற இமேஜஸ் அட்ராக்டிவான இமேஜஸ் தான் அங்கே வரணும், அண்டு அட்ராக்டிவான டைட்டில்ஸ் அந்த கண்டென்ட் தான் வரணும், டிஸ்கிரிப்ஷன் தான் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற ஸ்டெப்பை விலோ போய் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெப்சைட் வச்சுருக்கீங்க, ஆல் எல்லாத்துக்கும் தெரியும் HTML ஹெட் செக்ஷன் அண்ட் பாடின்ட்டு. ஹெட் செக்ஷனில் மெட்டாடாக் கொடுத்துருப்போம், வியூ பேக்கில் 4 டேக் இருக்குது, ஓஜி டைட்டில்னு சொல்லி ப்ராப்பர்ட்டியில் ஓஜி டைட்டில்னு சொல்லி கொடுத்துட்டு டைட்டில் என்ன வச்சுருக்கீங்க டைட்டிலில் அப்படின்னு சொல்லி இங்கே பாருங்கள், அவங்களே சொல்லியிருக்காங்க, இந்த ராக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து வீடியோ ரெடி பண்ணுறாங்க, வீடியோ மூவி, மூவிக்கு வீடியோ போடுறாங்க. ஓகேங்களா? டைப்பில் இங்கே வெப்சைட் ஆர்டிகல்ஸ் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, நான் நம்மளோட சைட்டை கிட்ஹப்ல ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன், நம்ம அங்கே போய்க்கலாம், இதை விட்டுடலாம். ஓகே, கிட்ஹப் அங்கே வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் நான் எப்படி போட்டுருக்கேன்ட்டு. ஏன்னா இவங்க நிறையா கொடுத்துருப்பாங்க, கீழே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆப்ஸ் நிறைய ஸ்ட்ரக்சர் ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம சிம்பிளாக ஒன்று போட்டால் போதும். ஓகே, சோசியல் மீடியா டிராஃபிக்னு இருக்குது, ஒரு ரெபாசிட்டி கிரியேட் பண்ணிட்டு அதில் பாருங்கள் கீழே கொடுத்துருப்பேன். இதில் வந்து டைப்பு, நான் வெப்சைட்னு கொடுத்துருக்கேன், இந்த டைப்பில் தான் வெப்சைட் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா ஒரு சிம்பிள் லேஅவுட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன், வெப்சைட்லாம் இல்லை. அதே மாதிரி என்ன லோக்கல் லாங்குவேஜஸ் இங்கே யூஎஸில் அப்படின்னு சொல்லி கண்டென்ட்டில் கொடுத்துட்டு லோக்கல்னு சொல்லி கொடுத்துட்டேன். லோக்கலில் ஓகே, டைட்டில் வந்து டைட்டில் இந்த மாதிரி தான் டைட்டில் இருக்கணும். இங்கே வந்துட்டு என்னோடய போஸ்ட்டில் இங்கே இந்த மாதிரி டைட்டில் கொடுத்துருக்கேன், இவர் கஸ்டமர் ஹேர் ஃபைன் தம் அப்படின்ட்டு. இங்கே வந்துட்டு இங்கே வந்து நான் வேறு கொடுத்துருக்கேன். ஓகே, நான் என்னோடய இதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள் ஹெட் செக்ஷனில் ஹெட் இது வரைக்கும் இருக்குது. இங்கே பாருங்கள் டைட்டிலில் இவர் கஸ்டமர் ஹேர் ஃபைன் தம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஒரு கஸ்டமர் ஹேர் ஃபைன் தம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி இங்கே ஷோ ஆகுது. அப்புறம் வி ஆஃபர் ஃப்ரீ கன்சல்ட்டிங் டு ஸ்டார்ட் அப் அந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜெர்னின்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இங்கே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அதே மாதிரி ஷோ ஆயிருக்கு, என்னோடய டொமைன் நேம் இங்கே வந்துருச்சு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் நெட்லிஃபை. நான் நெட்லிஃபைல ஹோஸ்டிங் பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், செட்டிங்கில் வந்துட்டு நம்ம ரெபாசிட்டரியில் செட்டிங்கில் வந்துட்டு இங்கே கீழே கரெக்டாக கிட்ஹப் ஹியர்னு கொடுப்போம், இங்கே ஒரு லிங்க் ஜென்ரேட் ஆகும் அதே. ஆனால் இப்போதைக்கு ஜென்ரேட் ஆகலை, ஏதாச்சும் லிமிட் ஹவு மெனி பிரான்ச்சஸ் ஏதோ நிறைய பிரான்ச்சஸ் நான் க்ரியேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு டைம் இருந்தால் படித்து போது சொல்லுங்கள், எனக்கு டைம் இல்லை. அதனால் நான் இந்த நெட்லிஃபைல நான் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன், அதனால் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் என்னோடய நெட்லிஃபை கிட்ஹப் அக்கௌண்ட்லேயே நெட் பண்ணிக்கிட்டு இதில் ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்தராக நம்ம வெப்சைட்ஸ் இருக்கும். ஓகே, இப்படி தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி வெப்சைட் டொமைன் நேம் ஹோஸ்டிங்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா ஓகே, உங்களுக்கு ஈஸியாக போயிருக்கும். நம்ம இங்கே மேட்டுக்கு வரலாம். ஓகே, இப்போ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், இதை நான் டெஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேஸ்புக் டீபக்கரிங்னு ஒன்று இருக்குது, ஃபேஸ் டீபக்கர்ன்ட்டு டீபக்கர் டூல்ன்ட்டு இருக்குது, ஃபேஸ்புக்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க இதையும். இதை வந்துட்டு நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸை காப்பி பண்ணிவிட்டு வந்துட்டு பேஸ்ட் பண்ணின்னு வச்சுக்கோங்க. ஓகே, வார்னிங் ஷுட் பி ஃபிக்ஸ்டு மிஸ்ஸிங் ப்ராப்பர்ட்டி, எஃபிஐடி மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி காட்டுது. ஆமாம், இப்போ கொடுத்துருக்கேனே நான் மெட்டாடாக் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் யூஆர்எல், யூஆர்எல் வந்து நீங்கள் இந்த யூஆர்எல் கொடுத்துக்கோங்க, அவங்க கரண்ட் டொமைன் நேமோட யூஆர்எல், ஓஜி இமேஜ் இந்த இமேஜ் தான் டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால் டிஸ்பிளே ஆகுது. இப்போ சாரி, எஃபிஐடி கொடுக்கல. ஓகே, நம்ம வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துக்கலான்னு பார்க்கலாம். ஏன் கொடுக்கல நம்ம? இங்கே நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம் கண்டென்ட்டு, நான் சொல்கிற கண்டென்ட் தான் போடணும்னு இல்லை. உங்களுக்கு தகுந்த நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் இகாமர்ஸ் பண்ணுறேன்னா இகாமர்ஸ் தகுந்த மாதிரி கண்டென்ட் போட்டுக்கலாம், நல்லா யூனிக்காக கொடுங்க, டூப்ளிகேட் கண்டென்ட்டாக கொடுத்து காப்பிரைட்ஸ் கொடுக்குறீங்க, காப்பிரைட்ஸ் வந்துடும்.
URLs, okay, images in the image and display upon a current domain name. Okay, FB ID group, okay, we will use it. Okay, Facebook developer account. Okay, my apps. Okay, already irukku inga paarenga app id nu irukku idha copy pannittu vandu illa kaatta kudadu. Okay, html la app id display. Oh, so sad. Okay, display irukke, sorry. Okay, copy பண்ணிட்டு வந்துட்டு இங்கே பாருங்க காட்டுது 200 சக்ஸஸ் ரெஸ்பான்ஸ் கோடு, அப்புறம் யூஆர்எல். ஓகே, ஷேர் லைக் கமெண்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க, மோர் இன்ஃபோ பார்க்கலாம். இதாக தேவையில்லை இங்கே இமேஜஸ்ஸு இவ்வளோ மாதிரி டிஸ்பிளே ஆகும்னு சொல்லி காட்டுறீங்க. எஃபி ஐடி, அதுக்கப்புறம் யூஆர்எல் வெப்சைட்டு, அதுக்கப்புறம் கஸ்டமர் ஹேர் ஃபேண்டம் டிச் டைட்டில், அதுக்கப்புறம் என்ன லாங்குவேஜஸ்ஸு இந்தியன்ஸில் ஹிந்தி ஓஜி டிஸ்கிரிப்ஷனு, இந்த மாதிரி சம் கண்டென்ட்ஸ் நம்ம போட்ட இதெல்லாம் டைம் ஜோன்லாம் காட்டுது பாருங்க, இந்த மாதிரி காட்டுது. இந்த டவுட் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக போட்டிருக்கோமான்ட்டு. ஓகே, அதே மாதிரி ட்விட்டர், ட்விட்டருக்கு நான் போட்டிருக்கேன், ட்விட்டருக்கு பாருங்கள் சம். அப்புறம் ஹவு டு கிரியேட் அண்ட் யூஸ் ட்விட்டர் ஃபார் டு மேக்ஸிமம் டிராஃபிக்ஸ், முக்கியமாக சோசியல் மீடியா டிராஃபிக் போட்டிருக்கேன். இங்கே வர டைட்டில்ஸு, டைட்டிலு கார்ட்ஸு, ட்விட்டர் கார்டு, சம்மர் லாஜ்மெண்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி இதான் யூஸ் பண்ணுவாங்க ஆல் வெப்சைட்டுக்கு. இதான் டைட்டில்ஸ், ஏன்னா சின்ன இமேஜாக இருந்தால் வச்சுக்கோங்க கிளிக் பண்ணுறதுக்கு யூசர் ரெஸ்பான்ஸ் வந்து சரியாகவே இருக்காது, அதனால தான் லார்ஜ் இமேஜ் கொடுத்துக்கோங்க. ட்விட்டர் ஆஃபீஸ் சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா நீட்டாக தெரியும். இதான் ட்விட்டர் வேலிடேட்டர்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் இமேஜ்லாம் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு டேரெக்டாக ட்விட்டர் வேலிடேட்டர்னு இருக்குது. இதனால தான் லேட்டே ஆயிடுச்சு, நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுனா மண்டேவே போஸ்ட் பண்ணியிருப்பேன். இங்கே வந்துட்டு காப்பி பண்ணிட்டு வந்து யுவர் லைன் பேஸ்ட் போட்டு டைப் பண்ணி வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள் இன்ஃபர்மேஷன் ஃபிச் சக்ஸஸ்ஃபுல் எல்லாமே வரும். நான் இங்கே இமேஜஸ் ரெண்டர் அனேபிள் டு ரெண்டர் கால் ப்ரீவியூன்னு சொல்லி காட்டுது. இது ஏன்னா அன்னேபிள் கால் ப்ரீவியூன்னு சொல்லி போட்டு சர்ச் பண்ண சம் டெவலப்பர், அவங்க அஃபீஷியல் டெவலப்பர் கம்யூனிட்டிலே சொல்லியிருப்பாங்க சாரி டு சே அப்படின்ட்டு. இந்த மாதிரி நிறைய பேர் கதறிக்கிறானுங்க டிஸ்பிளே ஆகலன்னு சொல்லிட்டு. இங்கே லாஸ்ட்டாக கீழே வந்தீங்கன்னா 5 டேஸ்க்கு முன்னாடி சொல்லியிருக்கானுங்க சாரின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வி அப்பாலஜிஸ் டு சேன்ட்டு இங்கே பாருங்கள் அனௌன்ஸ்மெண்ட் ஹேர் கார்டு ப்ரிவியூ நோ லாங்கர் இல்லை வேலிடேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பட் கேன் பி டெஸ்டடு ட்விட் கம்போசர் டெஸ்ட் ட்விட்டர்லேயே டெஸ்ட் பண்ணிக்குவாங்க, இனிமேல் இது ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஓகே, வி ஹவ் ரீசன்ட்லி ரிமூவ் த ப்ரிவியூ ஃபங்க்ஷனாலிட்டி ஃப்ரம் த கார்டு வேலிடேட்டர், ரிமூவ் பண்ணிட்டாங்க அவங்க. ஓகேங்களா, இதில் வந்துட்டு அங்கே பாருங்க ஒன்று சொல்லியிருக்காங்க ஒரே ஒரு கண்டென்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு சென்டென்ஸில் வி அப்பாலஜிஸ் ஃபார் கன்ஃபியூஷன்ஸ் தட் திஸ் கிரியேட்டர் ஃபார் சம் டெவலப்பர் அண்ட் கண்டென்ட் கிரியேட்டர்னு சொல்லிட்டு. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் இப்பயாச்சும் சொன்னீங்களே அப்படின்ட்டு பாருங்க. 6 டே ஆச்சு, 6 டேக்கு முன்னாடி ரொம்ப போட்டிருக்கானுங்க. எப்போது
இப்போ ஜூலை 3லேருந்து வந்திருக்கு. 6 டேக்கு முன்னாடி தான் ரெஸ்பான்ஸே பண்ணியிருக்கானுங்க இவ்வளோ லேட்டாக. நானும் எங்கடா வரல எங்கடா வரலன்னு சொல்லி ஏதோ வெப்சைட்டில் பார்த்து தொலைகளையும் போட்டு ஒன்றும் ஒர்க்கே ஆகலை. இது ஒர்க்கே ஆகாது இனிமேல். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அங்கே போய் டெஸ்ட் பண்ணிட்டு. ஓகே, இப்போ வந்து ட்விட்டர்லேயே டெஸ்ட் பண்ணிக்கலாம். ட்விட்டர் வேலை ரிட்டர்ன் போகிறோம் திருப்பி. ட்விட்டரில் போயிட்டேன், நம்ம லிங்க் காப்பி இருக்கா, காப்பி பண்ணிட்டு வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க நீட்டாக ஷோகுதா. ஓகே, இங்கே பாருங்கள் வேறு ஷோகுது, ஹவு டு பிகம் ஆன் எக்ஸ்பர்ட் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபார் யுவர் ஓன் பிஸ்னஸ்ன்னு சொல்லி ஷோ ஆகுது. நம்ம ஃபேஸ்புக்கில் என்ன பார்த்தோம், இங்கே பாருங்கள் இவர் கஸ்டமர் ஹரியர்னு சொல்லி பார்த்தோம். இதே நான் வந்துருங்க வந்துட்டு அஸ்டியான பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் ட்விட்டருக்கு அடுக்குன்னு சொல்லி தனியாக போட்டிருக்கேன். இந்த இமேஜஸ் ஆகணும், சேம் இமேஜஸ் தான் போடணும். ஆனால் கண்டென்ட் பாருங்கள், டைட்டில்லையும் வேறு, டிஸ்கிரிப்ஷன்லையும் வேறு. இங்கே நம்ம சைட்டோட ஐடி போட்டுக்கணும். எப்படி ஐடி எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், தெரியாமல் இருக்கும் நிறைய பேர்த்துக்கு. இமேஜஸ் கிளிக் பண்ணிக்கோங்க, இங்கே பாருங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. சாரி, போஸ்ட் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் சேலம் பிரகாஷ்னு ஷோ ஆகுது. இங்கே போயிட்டு உங்களோட ஐடி எடுத்து அங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. இங்கே இருக்கு, இங்கே சைட்டில், சைட்டில் வந்து உங்களோட ஐடி. இன்னொன்று க்ரியேட்டர்னு இருக்குது, அங்கே கூட உங்களோட இது போட்டுக்கலாம், உங்கள் நேமு. ஓகே, டிஸ்கிரிப்ஷன்ஸ் இமேஜஸ் நான் அது போடல, க்ரியேட்டர்ன்ட்டு தேவையும் இல்லை. சிம்பிளாக ஒன்றா இப்படி போட்டு நீட்டாக போஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ட்விட்டர்லேயும் போஸ்ட் போட்டுடணுமா நம்ம? இங்கே போஸ்ட் வச்சா என்ன இல்லை, இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள் வேறு வேறு கண்டென்ட், வேறு வேறு இமேஜஸ். அதனால தான் நான் சொல்ல வந்தேன், இங்கே வந்து நம்ம ட்விட்டரை வந்து இதோட அட்வான்டேஜாக இது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. இவங்க கார்டு போட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுத்துக்கிறாங்க. இதே நான் இதை டெலிட் பண்ணி விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இது தான் எடுத்துக்கும். ஓப்பன் கிராப் பண்ணுற டேக் எடுத்துக்கும், எடுக்காமலாம் விட மாட்டாங்க, எடுத்துப்பாங்க. ஓகே, ட்விட் போட்டால் நீட்டாக ட்விட் போட்டாச்சு. ஓகே, இதை கிளிக் பண்ணால் யாராச்சும் ஒரு யூசர் நம்ம சைட்டுக்கு வந்துச்சா? ஓகே, இப்படி பண்ணுறதுனால நிறைய பேர் விசிட் பண்ணுவாங்க, விசிட் பீப்புள் அதிகமாக கிடைக்கும் நம்மளுக்கு. நிறைய பேர் உங்கள் ப்ராடக்ட் ஏதாச்சும், நான் சும்மா லேஅவுட் மட்டும் போட்டிருக்கேன், இது உங்கள் அவங்களோட டெவலப்பரோட ரெஃபரன்ஸ்க்காக. ஓகேங்களா, இதே வேறு ஏதாச்சும் சம் பீப்புள் இ காமர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் நடக்கும். ஓகே, இதே லிங்க்டின்ல போட்டலாம், ஜாப் சர்ச் பண்ணுறேன். லிங்க்டின் இன்ஸ்பெக்டர்னு சர்ச் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணிடலாம். டெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, இங்கே இவ்வளோ லேட் ஆகுது. ஓகே, ஃபைனலாக ஷோ ஆகிடுச்சு. ஏதோ போட்டுருக்கேன், போட்டு நான் மார்க் பண்ணி வச்சிருப்பேன் நினைக்கிறேன். நிறைய டேப் வச்சுனா கன்ஃபியூஷன் ஆகுது. ஓகே, நான் போஸ்ட் ஆக்டிவிட்டியில் வந்து ஸ்டார்ட் போஸ்ட்டில் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களா இது கண்டென்ட் பேஸ்ட் பண்ணிட்டுருக்கேன், ஹெல்ப் ஆச்சா? ஓகே, விடுங்க பேஸ்ட் பண்ணிங்கன்னா. ஓகே சூப்பர், போஸ்ட் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, போஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, எங்கே போஸ்ட் இருக்கணும், மை ப்ரொஃபைலில் வந்து பார்த்தா போஸ்ட் இருக்குது. ஓகே ஓகே, போஸ்ட்டு ஷோ ஆகுது. இதை கிளிக் பண்ணினு வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி நம்ம வெப்சைட் ஷோ ஆகுது. இதே மாதிரி டீட்டெயிலையும் பார்த்துடலாம். ஏன்னா நான் இங்கே வந்து நம்மளோட சைட்டில் 4 widgets க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதனால் நான் சொல்லிகிட்ருக்கேன் ஒன்று. ஓ ஸோ சேட், டிடிட்டில் என்ன அக்கௌண்ட் வச்சுருக்கேன்னு தெரியல, இதால் அதா ஓ சாரிம்மா இல்லை. ஓகே, நீங்கள் இங்கே பாருங்க ஆட்டோமேட்டிக்காக டெலிட் எடுத்துக்கிச்சு. இமேஜஸ் மட்டும் நம்ம போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் அதே டேட்டில் யூ ஹேர் ஃபைண்ட். ஓகே ஓகே, வெயிட்டிங் இமேஜஸ் நான் ஏதாச்சும் டவுன்லோட் ஏதாச்சும் டூப்ளிகேட் இமேஜஸ் ஏதாச்சும் இருந்தால் ஆல்ரெடி வச்சுருக்கலான்ட்டு இமேஜஸ் போட்டு
அப்லோட் ஆகிட்டோம். அப்லோட் ஆனோடனே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியலனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கிட்ஹப் பேஜும் கொடுத்துருக்கேன், நெட்லிஃபை அக்கௌண்ட் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். கிட்ஹப் அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன், போயிட்டு அதே மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அவங்க சோர்ஸ் கோட் டவுன்லோட் பண்ணி ஃபர்தராக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வெப்சைட் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா இதை அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு கூகுளில் ரேங்க் ஆகும், பட் சோசியல் மீடியாவிலையும் நிறைய பேத்துக்கு போய் ரீச் ஆகும். உங்கள் பிராண்டட் அண்டு உங்களோட இ காமர்ஸ் சைட்ஸ் அண்டு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வச்சுருந்தீங்கன்னா ஓ ஃபர்தராக அதில் போடுங்க, கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.